This topic we discussed about the mechanism of evolution. In textbook, take your page number 103. What is the microevolution? Evolution on a small scale, that is a microevolution. It will be refers to the changes in the allele frequencies within the population. What is a microevolution? Changes in the allele frequencies within a population. So what is the allele frequencies in a population? It may change due to four fundamental forces of evolution. What are the four fundamental forces to forming a microevolution? Changes in allele frequencies within a population, that is natural selection, genetic drift, mutation and gene flow. So these are the concepts we will detail study in this slide. Are you ready? The first factor is natural selection. What is natural selection? Already we studied in modern synthetic theory. Yeah, such variation occurs, it favors some genetic changes while rejecting others. So this is otherwise it is called as a driving force of evolution. Okay, so if an allele reduces fitness, it frequencies then to drop from one generation to the next. எது வந்து ஃபேவராக இருக்கும்? நேச்சுரல் செலெக்ஷனில் நம்ம ஆல்ரெடி வந்து பெப்பர்ட் மோத்து வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து ஒயிட் மோத்துங்கிறது பகலில் இருந்துடும், ஒயிட் வாலாக இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணிடுது. பட் ஆனால் பிளாக் மோத் ஆஃப்டர் போஸ்ட் இன்டர்லைசேஷன் ஆகிறப்ப என்னுடைய மெலானின் பிக்மெண்ட் பிளாக் கலரில் ஆகிறப்ப என்ன ஆகுது? பிளாக் கலர் மட்டும்தான் சர்வே பண்ண முடியுது. ஸோ நைட் டைமிங்கில் ரிமைனிங் இருக்கிற ஒயிட் எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா ப்ரெடேட்டர்ஸ்னால சாப்பிட்டு கொல்லப்படுது. சரியா? ஸோ அப்போ நேச்சரே என்ன பண்ணுது, அவங்களுக்கு அந்த கலர்ஸை மெலானிசமை ப்ரொவைட் பண்ணி ஃபிட்னஸை கொடுக்குது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, இன் நேச்சுரல் செலெக்ஷன் தெர் ஆர் த்ரீ மெயின் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின். ஆல் ஆஃப் யூ லிசன். சம்டைம்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி செலெக்ஷன்ஸ் இஸ் ஆஸ்கிங் இன் இண்டிவிஜுவலி ஆஸ்கிங் இன் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைரக்ஷனல் செலெக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிப்டிவ் செலெக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ சென்டிபெட்டல் செலெக்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் தேவை. ஓகே, ஸோ த ஆர்கானிசம்ஸோட ஆவரேஜ் ஃபினோடைப்ஸ் தான் சர்வே ஆகும். வேறஸ் எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் போத் த என்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஸோ அதனுடைய கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த கிராஃப் இட் வில் பி இண்டிகேட்டட் ஆவரேஜ் ஃபினோடைப்ஸ் ஓன்லி சர்வே. இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் போத் என்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஆயிரும். தெர் இஸ் நோ ஸ்பீஷியேஷன் பட் த ஃபினோடிபிக் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன். இதில் எந்த ஒரு ஸ்பீஷியேஷனும் இருக்காது, பட் ஆனால் ஃபினோடிபிக் ஸ்டெபிலிட்டி மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கும், மெயின்டைன் வித் இன் அ பாப்புலேஷன் ஓவர் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்பேரோ இருக்குது. ஸோ ஸ்பேரோவோடைய சர்வைவை ஸ்டோம் கிளஸ்டர்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்ப அது வந்து என்னாகுது அப்படின்னா ஃபெயில் டு சர்வைவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இண்டிகேட் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த வேரியேஷன் ஷோயிங் த ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன்ஸ். அதனால் என்ன பண்ண முடியல, ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஓகே, ஸோ ஐ ரிப்பீட், த ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ சென்டிபெண்டல் செலெக்ஷன், சென்டிபெட்டல் செலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஆவரேஜ் ஃபினோடைப்ஸ் தான் சர்வைவ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா எலிமினேட்டட் ஆயிரும். எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா அதனால் வாழ முடியாது, எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ஸ்பீஷியேஷன் பட் த ஃபினோடிபிக் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன் வித் இன் அ பாப்புலேஷன் ஓவர் ஜென்ரேஷன். இதில் எந்த ஒரு ஸ்பீஷியேஷன் இருக்காது, ஆனால் அதனுடைய ஃபினோடிபிக் கேரக்டர் அதனுடைய பாப்புலேஷனுடைய ஜென்ரேஷன் வரைக்கும் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன். சி த கிராஃப் இன் யுவர் புக் அண்ட் சி தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேபிள் என்விரான்மெண்ட், ஆவரேஜ் ஃபினோடைப் சர்வைவ், போத் என்ஸ் ஆர் எலிமினேட்டட் அண்ட் த ஃபினோடிபிக் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன்ட் ஓவர் த ஜென்ரேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் செலெக்ஷன் இஸ் டைரக்ஷனல் செலெக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம் ட்ரைட் இஸ் ஃபேவர்ட். ஸோ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இதுக்கு வந்து ஃபேவர் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷனை கொண்டுட்டு போவோம். ஓகே, ஸோ த என்விரான்மெண்ட் விட் அண்டர் கோஸ் கிராஜுவல் சேஞ்சஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த டைரக்ஷனல் செலெக்ஷன். ஸோ என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு கிராஜுவல் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ரிமூவ்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஒன் என் டு அனதர் ஒன் என்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபினோடிபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், எண்ட் ஆஃப் ஃபினோடிபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு
கேரக்டர் மட்டும் இருக்கும், இன்னொரு கேரக்டர் வந்து பேஸ்ட் ஆன் ஃபினோடிபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூலமாக எலிமினேட் ஆயிரும். எப்படின்னா, ஸோ இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோஸ் வந்து பார்க்க ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதனுடைய பாடி வெயிட் எப்படி இருக்கும்னா டிஃபராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபீமேல் பாடி வந்து உடைய வெயிட் வந்து என்ன பண்ணுது, ஃபேவர் பண்ணுது இந்த செலெக்ஷனில். பட் ஆனால் மேல்னால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், கிராஜுவல் சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட்டில் மேல்னால் அதனுடைய பாடி வெயிட் வந்து ஃபேவர் பண்ணலை. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஒன்லி ஒன் ட்ரையட் ஆர் ஒன்லி ஒன் ஃபினோடிபிக் கேரக்டர் இட் கேன் பி ஃபேவர் அண்ட் ஃபார் செலெக்ஷன்ஸ். அது மட்டும் என்ன பண்ணுது, அதை வந்து ஸ்டேபிளாக வாழ வைக்கிது. தட் இஸ் கால்ட் அஸ் த டைரக்ஷனல் செலெக்ஷன். ஐ ரிப்பீட், ஸோ த என்விரான்மெண்ட் இட் அண்டர்கோஸ் கிராஜுவல் சேஞ்சஸ். ஓகே, ஸோ கிராஃபில் பாருங்கள் எப்படி இருக்குது. திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ரிமூவ்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் டுவர்ட்ஸ் த அதர் எண்ட் ஆஃப் ஃபினோடிபிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இஃப் எக்ஸாம்பிள்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோஸ், ஸோ இட் இஸ் அ லுக் லைக் எக்ஸ்டர்னலி பட் டிஃபர் இன் பாடி வெயிட். த ஃபீமேல்ஸ் ஹேவிங் ஷோஸ் த டைரக்ஷனல் செலெக்ஷன்ஸ் கேன் ஏபிள் டு லிவ் இன் திஸ் கிராஜுவல் சேஞ்சஸ் ஆஃப் திஸ் என்விரான்மெண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ இந்த டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன்ஸில் நமக்கு வந்து ரெண்டு டூ பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஒன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் ட்ரையட்ஸ் ஆர் ஃபேவர்ட். ஆப்போசிட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ட்ரையட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் கூட இது வந்து ஃபேவர்டாக பண்ணும். பட் ஆவரேஜில் இருக்கிற ட்ரையட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா எலிமினேட் ஆகும். ஸோ தட் இஸ் இண்டிகேட்டிங் த டூ பீக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன்ஸ் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த சென்ட்ரிஃப்யூகல் செலெக்ஷன் பிகாஸ் த ஹோமோஜினஸ் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இன் டு த ஹெட்ரோஜினஸ் என்விரான்மெண்ட். ஹோமோஜினஸாக இருக்கிறது என்னவா மாறிடும், வெவ்வேறு ரெண்டு விதமான என்விரான்மெண்ட்டாக, ஒரே இருக்கிற என்விரான்மெண்ட் ரெண்டு விதமான என்விரான்மெண்ட்டாக மாறுது. என்ன அப்படின்னா, த ஆர்கானிசம்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபினோடைப்ஸ் ஆர் செலக்டட் வேறஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஆவரேஜ் ஃபினோடைப் ஆர் எலிமினேட்டட். நோட் இட் மா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீமாக கேரக்டர் எல்லாமே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்கிற கேரக்டர் எல்லாம் ஃபேவர் ஆயிடுது. பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் ஃபினோடைப் என்ன ஆயிருது, எலிமினேட்டட் ஆயிருது. ஓகே, ஸோ இதனால் ரிசல்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் அண்ட் பாப்புலேஷன் இன் டு எ சப் பாப்புலேஷன் அண்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இதனால் பாப்புலேஷன் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பாப்புலேஷன் என்னவா மாறிடுது, ஸ்ப்ளிட்டிங் ஆகி சப் பாப்புலேஷன் அண்ட் ஸ்பீஷியஸாக சேஞ்சஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, டூ பீக்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் பீக் ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரேர் ஃபார்ம் ஆஃப் செலெக்ஷன். பட் இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஏ டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ அடாப்டிவ் ரேடியேஷன். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டார்வின் ஃபின்ச்சர்ஸ் படித்தோம்லப்பா, தட் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ். டார்வின் ஃபின்ச்சர்ஸ் அண்ட் பீக் சைஸ் படித்தோமா, பீக் சைஸ் இஸ் ரிலேஷன். பீக் சைஸை வச்சு தான் அது என்ன பண்ணுது, சீட்ஸ் சைஸோடைய அதனுடைய ஹேபிட்ஸ் ஏட்ஸை வந்து மாற்றிக்குது. சிலது வந்து நெக்டார்ஸ், ஃப்ளார்ஸோட நெக்டார்ஸை சாப்பிட்டோம், அதுலேருந்து எடுத்துக்கிறோம். சிலது வந்து சீட்ஸை சாப்பிடும், சில கிரெயின்ஸை சாப்பிடும். ஸோ இதனால தான் அதோடய ஃபீடிங்கு இன்ஹேபிட்டிங் வந்து வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம டூ செலெக்ஷன், டூ பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லணும்ல. வாட் ஆஸ் திஸ், தட் இஸ் குரூப் செலெக்ஷன்ஸ், செக்ஷுவல் செலெக்ஷன்ஸ் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த டூ மேஜர் குரூப் செலெக்ஷன்ஸ் ஆர் த அல்ட்ரிசம்ஸ் ஆர் கின் செலெக்ஷன். நோட்டிட்மா? So what is altruism means is a disinterested and selfless concern for the well-being of other, that such as called as the altruism. Okay, so what is the kin selections? I repeat, so these are the stabilizing selections and the directional selection and the disruptive selection. Stabilizing selections is otherwise it is a centripetal selection. So the average phenotype survive extreme conditions are eliminated. In directional selections undergo if it is the environmental gradual change means one can survive, another one is eliminated. And disruptive selection or otherwise it is a centrifugal selection. So in this homogeneous environmental is to forming a heterogeneous environment. So in this disruptive selections to forming a group selection and sexual selections. So these are the major two selections is called as a altruisms or kin selections. Okay, second one is that is such as the mechanism of evolution. Second concept is gene flow. So it's a transfer of genetic variation from one population to the another. ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு என்ன ஆகுது, மூமெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ த மூமெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் த்ரூ த கேமிட்ஸ் வழியாக தான் இது என்னாகும், மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒன் இஸ் கால்ட் அஸ் அ இமிக்ரேஷன்,
and out of a population is referred to as a emigration. Through the gametes valiya movement aachina, that is called as a immigration. And out of a population la movement agra transfer of genetic variation ku, it's a emigration. Can you understand what is the differentiate between the immigration and emigration? The transfer of genetic variation from one population to the another population through the gametes, it's called as the immigration. And out of a population is called as the emigration. Okay, so organisms and gametes, it's enter the population, have a new alleles or may bring existing alleles, but in different proportions than those already in the population. So the gene flow is a very strong agent of evolution. Note it one word, the gene flow can be a strong agent of evolution. How it is? Organisms and gametes, so it will be enter the population having a new alleles and to bringing a existing alleles. So these are the existing alleles is differ from the proportions of already in the population. Okay, already in the population kaatlo ipa new gametes moolama transfer agra new alleles odi populations vandu eppadi irukku differ a irukku. Okay, so this is the gene flow is very a strong agent of evolution. Genetic drift is important 3-mark question because this question is asked in 3 way. One is genetic drift, another one is Sewell right effect, next is a founder's effect, and next in the bottleneck also. This question is asking in bottleneck. Okay, so the genetic drift is mechanism is evolution. Allele frequency of a population, it will be change over generation due to chance. Okay, chance kadachichu appadina idu enna aite irukum, change over aite irukum. So these are the genetic drift is occurs in all population sizes, but its effects are very strong in small population. Idu all population sizes la irnalum inda effect enga da adhigama irukum appadina small populations la da inda genetic idudeya effect vandu adhigama irukum. So idnala enna agudhu appadina is result due to some of alleles vandu enna agudhu and fixation of other alleles, loss of some alleles and some loss of alleles na beneficial ah irukiradhu vandu loss aagudhu and fixation of other alleles siradhu vandu fixation aagudhu. So the genetic drift is have a major effects is population is reduced in size by natural disaster due to bottleneck effect. Note it ma indha question a bottleneck effect um question kekkalam. Okay, so genetic drift have a major reduced population e reduced aagum edhanal appadina natural disaster. Okay, so this is the bottleneck effect or a small group of population splits from the main population to form a new colony due to founder's effect moolama new colony vandu form aagalam. I repeat, the genetic drift is otherwise it is called as the Sewell right effect, founder's effect or bottleneck effect. So genetic drift ngiradhu enna appadina or allelic frequencies of a population change over generation, change aayite irukum. Okay, idu vandu small due to chance kadachichu appadina idu maina vandu ella population sizes la irundhalum inoda effect vandu small population a irukiradhala dhaan nadakkum. Okay, strong effect genetic drift vandu strong effect in small population. So idnala enna agudhu appadina loss of some alleles vandu nalla beneficial a irukkira character vandu enna agudhu appadina loss aagudhu, sila character mattum dhaan enna agudhu appadina fixation a irukku. Okay, so what are the major effect? Idu vandu normal result dhaan. Major result enna appadina population size is reduced. Eppadi, how it is the population size is reduced by the natural disaster. So natural disaster nala population size reduced aachuna that effect is called as the bottleneck effect. Okay, so or small group of population split aayi form a main population, form a new colony form aachuna that effect is called as a founder's effect. Rendu vidhamana idu, onnu vandu loss aachu appadina bottleneck effect. So fixation of other alleles, न्यू कैरेक्टर वंदे न्यू फॉर्म कॉलोनी वंदे मेन पॉपुलेशन फॉर्म पने चाहिए ना, दैट इज अ फाउंडर्स इफेक्ट. कैन यू अंडरस्टैंड? ओके, व्हाट इज म्यूटेशन? सडन चेंजेस इन द जेनेटिक. ओके, व्हाट इज द कॉन्सेप्ट ऑफ म्यूटेशन इन मैकेनिज्म ऑफ एवोल्यूशन? So the mutation is the original source for all genetic variation. எல்லா இடத்துலையும் வேரியேஷன் நடக்குது, ஜீன்ஸில் வேரியேஷன் நடக்குதுன்னா மியூட்டேஷன் தான் சோர்ஸ், மெயின் சோர்ஸ். ஸோ இஃப் மியூட்டேஷன் ரேட் ஃபார் மோஸ்ட் ஆர்கானிசம்ஸ் இஸ் லோ, மியூட்டேஷன் எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் என்னோடய ரேட் எப்படி இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். பட்
in new mutations on an allele frequencies from one generation to the next is usually not large. So எப்பயுமே மியூட்டேஷன் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் போகிறப்ப என்னுடைய மியூட்டேஷனோட எஃபெக்ட் எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் இன் லோ, நாட் லார்ஜ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? திஸ் இஸ் ஒன் மார்க் கொஸ்டின். ரீசன் அசஷனில் இந்த மியூட்டேஷன்ஸ் ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு, இது ஒன் ஆஃப் த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஓகே, நோட் இட். This is important 5 mark and 3 mark question. Please everyone can note it, ma'am. So what is the principle of this Hardy-Weinberg equilibrium? So frequency of alleles and genotypes or set of alleles in that population will remain same over generation. Note it. If a population is in a state of Hardy-Weinberg equilibrium, the frequencies of alleles, alleles or the frequencies and genotypes and set of alleles இன் தட் பாப்புலேஷன் வில் ரிமைன் சேம் ஓவர் ஜென்ரேஷன். எப்பயுமே ஜென்ரேஷன் வழியாக என்னாகும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, சி இன் யுவர் புக் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். தட் இஸ் அ சேம், ரிமைன் சேம் இன் ஓவர் ஜென்ரேஷன் கண்டிஷன்ஸ். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, நவ் வி சப்போஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் பீட்டில்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அந்த பீட்டில்ஸில் ரெண்டு கலர் அப்பியர் ஆயிருக்கு, ஒன்று வந்து டார்க் கிரே, அதனால ஒன்று லைட் கிரே. ஸோ அந்த டார்க் கிரேயில் இருக்கிற ஜீன் வந்து கேபிட்டல் ஏ ஜீன். ஸோ வி கன்சிடர் அஸ் அ ஃப்ரீக்வன்சி இஸ் பி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன்ஸோடைய அல்லீல்ஸோட லெவல் வந்து பி, பிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 0.3. லைட் கிரேயில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மால் ஏ ஜீன்ஸ், அதில் இருக்க ஜீன்ஸ். ஸோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஏ ஆஃப் ஜீன் அல்லீல்ஸ்க்கு நம்ம வந்து க்யூன் கொடுக்குறோம். த வேல்யூ இஸ் 0.7. ஓகே, ஸோ டோட்டலாக என்னாகுது? வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ்? த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் அல்லீல்ஸ் அண்ட் ஜீனோடைப்ஸ் அண்ட் செட் ஆஃப் அல்லீல்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? வில் ரிமைன் சேம் ஓவர் ஜென்ரேஷன். ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ்லேயும் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிளைன் த Hardy-Weinberg ஈக்விலிபிரியம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ வில் கிவ் நோட்ஸ் ஃபார் திஸ் க்வெஸ்சன்ஸ்மா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஒன்லி ரைட் டு யூனஃப். ஸோ மெயின் கான்செப்ட் இஸ் ப்ரின்சிபல். ப்ரின்சிபல் என்னாகும்? அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் அல்லீல்ஸ் அண்ட் ஜீனோடைப்ஸும் செட் ஆஃப் அல்லீல்ஸும் என்ன ஆகாது? அந்த பாப்புலேஷனில் எப்பயுமே ரிமைன் சேமாக தான் இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனில். ஓகே, அதை தான் அவங்க வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸில் கேபிட்டல் ஏ ஜீன் அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சிஸை வச்சு பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி க்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவை டெரிவ் பண்ணி இங்கே பண்ணியிருப்பாங்க. ஓகே, வாட் ஆர் த ரிசல்ட் ஆஃப் Hardy-Weinberg அசப்ஷன்ஸ் இன்க்ளூட்? ஸோ தர் இஸ் அ நோ மியூட்டேஷன். இதில் என்ன கிடையாது? மியூட்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் த என் ரிசல்ட்ஸ். அண்ட் ரேண்டம் மீட்டிங், இவங்களோட தான் இது பண்ணணும் இல்லை, ரேண்டமாக மீட்டிங் இது பண்ணோம். நோ ப்ரிஃபரன்சஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் ஜீனோடைப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் திஸ் இஸ் அ நோ ஜீன் ஃப்ளோ. ஜீன் ஃப்ளோ என்ன ஆகாது? இமிக்ரேஷனோ எமிக்ரேஷனோ தர் இஸ் நோ. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நடக்காது. அண்ட் இஸ் வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நோ நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் கான்செப்ட் அசம்ஷன்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் Hardy-Weinberg ஈக்விலிபிரியம் ஆர் Hardy-Weinberg ப்ரின்சிபல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த அசம்ஷன்ஸ்? நோ மியூட்டேஷன், ரேண்டம் மீட்டிங், நோ ஜீன் ஃப்ளோ, வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ், அண்ட் இஸ் நோ நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். The what are the major factors which disturb the Hardy-Weinberg means gene migration, gene flow, mutation, genetic drift, recombination and natural selections. These are the five factors it will be disturbing the Hardy-Weinberg equilibrium or Hardy-Weinberg principle. ஹியூமன் எவல்யூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஒரு கதை மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து எந்த பீரியடில் எவால்வ் ஆனாங்க அப்படின்னா ஜுராசிக் பீரியடில். ஓகே, தட் இஸ் சச் இஸ் 210 million இயர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹோமின் எவல்யூஷன் ஃபஸ்ட்டு அக்கர் ஆனது ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த ஹோமின்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரூவ் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சுப்பீரியர் to other animals for making efficient in tools and
கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோமின்ஸை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டோம். ஓகே, ஸோ ஏர்லியஸ்ட் பீப்புள் சச் அஸ் த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேனோட லைக் பண்ணுறது என்ன அப்படின்னா, ராமாபெத்திகர்ஸ் அண்ட் சிவாபெத்திகர்ஸ் வந்து லிவ்டின் 14 மயாக்கு முன்னாடி லிவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் என்ன லவ் லைக் பண்ணாங்கன்னா, ஏப்பில் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பான் வந்திருப்பான். ஸோ அந்த ஏப்புக்கு பேர் ட்ரையோபெத்திகர்ஸ். So, Ramapithecus, Sivapithecus peoples, they have to, they evolve from as a ape. Ape-like as a Triopithecus. Triopithecus lanna vandirpo appdin solittu avanga believe pannanga. So, Triopithecus and Ramapithecus eppadi irupanga appadina, it's a hairy and ஆனால் ஹேரி உடம்பு ஃபுல்லாக ஹேரியாக இருக்கும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும், ஏபிள் டு வாக். ஸோ லைக் கொரிலாஸ் அண்ட் சிம்பான்சிஸ் போல் இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆஸ்ட்ரலோபெதிகஸ். ஸோ த ஆஸ்ட்ரலோபெதிகஸ் இஸ் மெயின்லி இஸ் லிவ்ட் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ் லேண்ட்ஸில் ஆஸ்ட்ரலோபெதிகஸ் வாழ்ந்தாங்க. அபவுட் 5 மயா அதர் ஆல்சோ இட்ஸ் நோன் அஸ் த ஆஸ்ட்ரேலியன் ஏப் மேன். லிசன், ப்ரீ ஹிஸ்டாரிக் மேனில் ராமாபெதிகஸ், சிவாபெதிகஸ் சிவாபெதிகஸ் ரெண்டு பேரும் எதுலேருந்து வந்தாங்கன்னு பிலீவ் பண்ணாங்க, ட்ரையோபெதிகஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வந்துச்சு, ஆஸ்ட்ரலோபெதிகஸ். ஆஸ்ட்ரலோபெதிகஸ் இஸ் ஆல்வேஸ் நோன் அஸ் த ஆஸ்திரேலியன் ஏப். இட்ஸ் 5 மயா அபோ. ஓகே, ஸோ இவங்க லிவ்ட் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ் லேண்ட்ஸில் லிவ் பண்ணாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இவங்களோட ஹைட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு. ஆஸ்ட்ரலோபெதிகஸோட ஹைட் வந்து 1.5 meters, அண்டு அவங்களுடைய இதில் வந்து பைபெடல் லோகமோஷன் அண்ட் ஆம்னிவோரஸ் இது பண்ணாங்க, ஈட் பண்ணாங்க, அண்ட் செமி எரெக்ட். இவங்க மெயின்லி லிவ்ட் இன் கேவ்ஸில் லிவ் பண்ணாங்க. லோ ஃபோர் ஹெட், இவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபோர் ஹெட் லோவாக இருக்கும், ப்ரோ ரிஜஸ் ஓவர் த ஐஸ் அண்டு ப்ரொட்ரூட்டிங் ஃபேஸ், சுற்றி சுற்றி எப்படி 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 திருத்திறன் முழிக்கிற மாதிரி, அண்டு லோ பிரெயின் கெப்பாசிட்டி. ஆஸ்ட்ரலோபெதிகஸோட கெப்பாசிட்டி இஸ் 350 to 450 cc. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரலோபெதிகஸ் இந்த கண்டிஷன்ஸில் 1.5 centimeters இருக்காங்க. இவங்களுடைய பாடிஸோட இது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிரெயினோட கெப்பாசிட்டிஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியூமனுக்கு தேவையான டென்டிஷன்ஸ் பல்லு மொள இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து லம்பார் வெர்டிகல்க்கு இது பார்த்திங்களா, அது வந்து என்னுடைய வெர்டிகல் காலமில் டிஸ்டின்க்யூசிங் ஃபியூச்சர்ஸாக இருந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஆஸ்ட்ரலோபெதிகஸ். ஸோ ஆஸ்ட்ரலோபெதிகஸ்க்கு அப்புறம் யார் வருவாங்க, ஹோமோ ஹேபிலஸ். ஹோமோ ஹேபிலஸ் லிவ்ட் அபவுட் 2 மயா. ஸோ அந்த பீப்புள்ஸோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 650 to 800 cc. ஆஸ்ட்ரலோபெதிகஸ் தான் ஃபஸ்ட்டு, ராமாபெதிகஸ் சிவாபெதிகஸ் அவங்க எல்லாமே எதுலேருந்து வந்தாங்க, ட்ரையோபெதிகஸ்லேருந்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது ஆஸ்ட்ரலோபெதிகஸோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோப்பா, 350 to 450 cc. ஃபாலோட் பை ஹோமோ ஹேப்பிலஸ், அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி 650 to 800. ஸோ இவங்க ஆல்வேஸ் இஸ் ப்ராபப்ளி வெஜிடேரியனாக இருந்தாங்க. இவங்களுடைய லோகமோஷனும் பைபெடல் லோகமோஷன் அண்டு டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, மேட் ஆஃப் சிப்டு ஸ்டோன்ஸை வச்சு என்ன பண்ணாங்க, டூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, இட்ஸ் ஃபாலோட் பை ஹோமோ ஹேப்பிலஸ். கடுத்து யார் வந்தாங்க அப்படின்னா, இஸ் அ ஹோமோ எரெக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் லைக் பீயிங் இஸ் அரவுண்ட் 1.7 மயா. இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க 1.7 மயா. ஸோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, as a closer to human in look like structure. Yeah, how it is means skull and embryo flat avum and thick avum. So it is called as a homo erectus is called as a modern man appdin solra alavukku enna pannanga avangalude structures vandu different ah irundhuchu. So compare then australopithecus homo habilis, the homo erectus ode brain capacity 900 cc ku large brain capacity ah irundhuchu. So homo erectus is probably 8 meat. ஸோ மீட்டை வந்து என்ன பண்ணாங்க, ஹோமோ எரெக்டஸ் பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹோமோ எரெக்டஸ் இஸ் ஃபாலோட் பை ஹோமோ எர்காஸ்டரும் ஹோமோ எரெக்டஸும் ஃபஸ்ட்டு லீவ் டு ஆஃப்ரிக்கா. நோட் இட்மா, ஹோமோ எர்காஸ்டர் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் பீப்புள்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு லீவ் டு ஆஃப்ரிக்கா. ஸோ நியாண்டர்தால் மேன் நெக்ஸ்ட்டு தான் நம்ம யாரை பார்க்குறோம், நியாண்டர்தால் மேன். அப்போ எங்கே இருந்தாங்க, நியாண்டர்தால் வேலியில் இருந்தாங்க. ஸோ அவங்க ஜெர்மனி வித் அதனுடைய பிரெயின்சஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 1400. ஃபஸ்ட்டு லீவ் டு ஆஃப்ரிக்காவுடைய நியாண்டர்தால் பீப்புளுடைய பிரெயின் சைஸ் எவ்வளோ இருந்துச்சு, 1400 cc. அவங்க லிவ்டு பிட்வீன் த 34,000 to 1 lakh years ago.
ஸோ மெயினாக வந்து அனிமல் ஹைட்ஸுக்காக, அனிமல்கிட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, தன்னோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹைடிங் யூஸிங் வந்து ஃபயர் அண்ட் பரியட் தர் டெட் பாடி எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பரி பண்ணாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் அவங்களுக்கு என்ன கிடையாது, நியன்ட்ரல் மேனுக்கு ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் வந்து இல்லை. ஓகே, நாட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ அனிமல் டொமஸ்டிகேஷன்ஸை பண்ணுறதுக்கான ஞானம் வளரலை. ஓகே, ஸோ ஃபாலோட் பை, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரோ மேக்னன். க்ரோ மேக்னன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, வி கன்சிடர் இஸ் அ ஆன்செஸ்டர் ஆஃப் ஏ மாடர்ன் யூரோப்பியன்ஸ். ஸோ தே வேர் நாட் ஓன்லி அடாப்டட் டு வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ இவங்க வந்து கேவ் பெயிண்டிங்ஸ், ஃபிகர்ஸ் ஆன் ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, ஸோ தி க்ரோ மேக்னனை ஃபாலோ பண்ணி யார் வந்தாங்க அப்படின்னா, ஹோமோசப்பியன்ஸ் ஆர் இஸ் அ மாடர்ன் ஹியூமன். ஸோ த மாடர்ன் ஹியூமன் இஸ் அரோஸ் இன் ஆஃப்ரிக்கா சம் 25,000 இயர்ஸ் ஆகோக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ தே மூவ் தேர் ஃபார் அதர் காண்டினென்ட்ஸ் அண்ட் டெவலப்டு த டிஸ்டிங்க்டிவ் ரேசஸ் அதர் காண்டினென்ட்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோமோசப்பியன்ஸோட பிரெயின் கெப்பாசிட்டி 1,300 to 1,600 சிசி. ஐ ரிப்பீட்மா, ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னு சொன்னோம், ட்ரையோபெத்திகஸ். ட்ரையோபெத்திகஸில் இருந்து தான் ராமாபெத்திகஸ் சிவாபெத்திகஸ் பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணாங்க. ஓகே, ட்ரையோபெத்திகஸ்க்கும் ராமாபெத்திகஸ்க்கும் உடம்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஹேரி அண்டு வாக் கொரிலா மாதிரி இருந்தாங்க, வாக் பண்ணுவாங்க, கொரிலா அண்ட் சிம்பான்சி மாதிரி இருந்தாங்க. ஸோ ஃபாலோட் பை யார் வந்தாங்க, ஆஸ்ட்ரலோபெத்திகஸ். அவங்க எந்த இடத்துல லிவ் பண்ணாங்க, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸில் அபவுட் 5 மயான்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்கள ஆஸ்திரேலியன் ஆப்புன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஹைட் வந்து 1.5 மீட்டர்ஸ். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிக்கோங்க, லோ ஃபோர்ஹெட் அண்ட் ப்ரோ ரிட்ஜஸ் ஓவர் த இயர்ஸ், ப்ரொட்ரூட்டிங் ஃபேஸ், லோ பிரெயின் கெப்பாசிட்டி தான் ஆஸ்ட்ரலோபெத்திகஸில் இருந்துச்சு. ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் இஸ் ஃபாலோட் பை ஹோமோ ஹேப்பிலஸ். அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி 350 to 450. ஹோமோ ஹேப்பிலஸ்க்கு 650 to 800 சிசி அண்ட் ஹோமோ ஹேப்பிலஸ்லேருந்து ஹோமோ எரக்டஸ், ஸோ பிரெயின் கெப்பாசிட்டி 900 சிசி வந்துச்சு. அண்ட் ஃபாலோட் பை ஹோமோ, இதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து நியண்டல் மேன். ஸோ நியண்டல் மேனோடைய பிரெயின் கெப்பாசிட்டி 1,400 சிசி. நியண்டல் மேனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃப்ளாட் கிரேனியம், ஸ்லோப்பிங் ஃபோர்ஹெட், லார்ஜ் ஆர்பிட்ஸ், ஹெவி ஐப்ரோ ரிஜஸ் அண்ட் ப்ரொட்ரூட்டிங் ஜாஸ், ஆனால் நோ சின். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணல, அக்ரிகல்ச்சர் பற்றியோ எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஸோ ஃபாலோட் பை க்ரோ மேக்னன். ஸோ க்ரோ மேக்னன் பீப்புள் வந்து மாடர்ன் ஆன்செஸ்டர் ஆஃப் ஏ மாடர்ன் யூரோப்பியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேவ் பெயிண்டிங்ஸ், ஃபிகர்ஸ் ஆன் ஃப்ளோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபாலோட் பை ஹோமோசப்பியன்ஸ். ஹோமோசப்பியன்ஸோடைய பிரெயின் கெப்பாசிட்டி இஸ் 1,300 to 1,600 சிசி. ஸோ தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் க்ராப்ஸ் அண்ட் டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி மா, இந்த ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டு அண்டர்லைன் போட்டு அதில் இருக்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னமோ சம்மரைஸ் மாதிரி பண்ணமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன். நோட் இட்.